நபர் தன்னுடைய சொத்துக்கு நீண்ட காலமாக மின்சார இணைப்பு பெற்று பயன்படுத்தி வருகிறார். இந்த சூழலில் ஒரு சிவில் வழக்கு ஒன்று தொடரப்படுகிறது அந்த சொத்தினை தொடர்பாக. அதை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே பயன்படுத்தி வந்த அந்த மின்சார இணைப்பை ரத்து செய்ய முடியுமா? அப்படி ரத்து செய்யும் சூழல்ல சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த அந்த மின்சார இணைப்பை வந்து ரத்து செய்வதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா ஒரு மின்சார இணைப்புங்கிறது வந்து தங்கு தடை இல்லாமல் முறையான அனுமதியோடு ஒருவர் பயன்படுத்தி வருகிறார். அந்த சூழலில் அதற்கான ஆவணங்களை சரிபார்த்துதான் மின்சார இணைப்பு வழங்கப்படுகிறது. இப்படி இருக்கும்பொழுது அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு, அந்த சொத்தினை பொறுத்து திடீரென்று ஒரு சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது, அதன் காரணமாக இந்த மின் இணைப்பை ரத்து செய்யணும்னு வந்து எதிர்த்தரப்பினரோ இல்ல வழக்கின் தரப்பினர்கள் மனு கொடுத்தாங்கன்னா அந்த அடிப்படையில் அந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த மின்சார இணைப்பு ரத்து செய்யப்படக்கூடாதுங்கிறதா சட்டம் சொல்கிறது. சமீபத்தில் 2015 ஆகஸ்ட் 3 வாரத்தில் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வருகிறது. நீதியரசர் என் கிருபாகரன் அவங்க வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து இடமில்லாத ஏழைகளுக்காக வழங்கப்பட்ட ஒரு சொத்து, அந்த சொத்தினை பொறுத்து எனக்கு திருவள்ளூரில் வந்து பட்டா வழங்கப்பட்டது 2009 அதனை அடிப்படையாக கொண்டு நான் அந்த சொத்தினை ஆண்டு அனுபவித்து வருகிறேன். எனக்கு வந்து மின் இணைப்பு நான் வந்து முறையாக வாங்கி அதை பயன்படுத்தி வருகிறேன். இந்த தருவாயில என்னுடைய சகோதரர்கள் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க, ரிட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யறாங்க, அந்த ரிட்டு மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது, அந்த சொத்துல அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்க தாக்கல் செய்யறாங்க. அதற்கு மேலாக வந்து ரிட்டு மேல்முறையீட்டு மனுவும் தாக்கல் செய்யறாங்க, அந்த ரிட்டு மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது, தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதற்கு எதிராக என்னுடைய சகோதரர்கள் வந்து ஒரு சிவில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க, அந்த சிவில் வழக்கு விசாரணைக்கு பிறகு அதுல 6 உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க என்னுடைய சகோதரர்களுக்கும் சேர்த்து. இந்த தருவாயில நான் வந்து அந்த கட்டணம் செலுத்தாத காரணத்தினால நான் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த மின்சார இணைப்பு ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதற்கு நான் வந்து உரிய பணத்தை செலுத்தினேன், ஆனாலும் அந்த பணத்தை வாங்க வந்து அந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் மறுத்து விட்டனர். அதற்காக சொல்லப்பட்ட காரணம், என்னுடைய சகோதரர்கள் வந்து சிவில் வழக்கு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சொத்துல உரிமை இருக்கு, ஆகவே எனக்கு வந்து மீண்டும் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரீகனெக்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனு கொடுத்திருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு மின்சார அதிகாரிகள் சொல்றாங்க. ஆகவே நான் மின்சார வசதி இல்லாம நான் அவதிப்படுகிறேன், ஆகவே எனக்கு மின் இணைப்பை வந்து மீண்டும் கொடுப்பதற்கு எனக்கு உத்தரவிடணும்னு சொல்லி தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யறாங்க. வழக்கை விசாரிச்ச நீதியரசர் என் கிருபாகரன் வந்து அந்த வழக்கு உத்தரவுல அவர் குறிப்பிடுறாரு, 2009 அந்த பெண்மணிக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த காலகட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அவர் மின்சார இணைப்பு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப வந்து எந்த விதமான ஒரு சிவில் வழக்கும் தாவாவும் வந்து நிலுவையில் இல்லை. இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது, ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது ஒரு கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. அந்த சிவில் வழக்கிலே இறுதி உத்தரவு என்பது எப்போது பிறப்பிக்கப்படுகிறதோ அப்போதுதான் அந்த சொத்திலே அந்த பெண்மணிக்கு மட்டும் உரிமை இருக்கிறதா இல்ல அவங்க சகோதரர்களுக்கு உரிமை இருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த மின்சார இணைப்பை வந்து இந்த சிவில் வழக்கை காரணம் காட்டி ரத்து செய்வதோ நாங்கள் நீக்க செய்யறோம், இனிமே திருப்பி ரீகனெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல விஷயங்களை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்ளாது, அது தவறான ஒரு விஷயம். ஆகவே வந்து இந்த உத்தரவு கொடுத்த 2 இருந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து உடனே கனெக்ஷன் கொடுத்துடணும், மின் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஆக சட்டத்தின் பார்வையில் வந்து ஒரு சிவில் வழக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே பயன்படுத்தி வந்த ஒரு மின்சார இணைப்பை ரத்து செய்வதோ அதை துண்டிக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்